ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்ற விடியா அரசின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி நகரி அருகே கழக அம்மா பேரவை மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பழனி பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ மகேந்திரன் கே தமிழரசன் கே மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி பி உதயகுமார் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்றும் ஐந்தரை லட்சம் அரசு காலி நிரப்புவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் பேர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் ஆனால் மூன்று ஆண்டுகள் முடியப்போகிற போகிற நிலைமையிலே இதுவரை அவர்கள் வேலைவாய்ப்பு குறித்து உலகத் தமிழர் மாநாட்டில் இரண்டு லட்சம் பேர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தவிர உண்மை நிலவரம் என்னவென்று நாம் யாருக்கும் தெரியாது அதேபோன்று அரசு வேலைவாய்ப்பில் ஐந்தரை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தருவோம் என்று சொன்னார்கள் அதுவும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய